Hello students, good morning to all. Now we are going to see science subject, learn about living and non-living things. Okay, living things and non-living things means what? Do you know? Living things means உயிருள்ள பொருட்கள். Non-living things na உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள் என்ன சொல்லுவோம் நம்ம? Human means நம்மளே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Okay, வா. But, see, grow. Grow na nade வளர்றது. Next eat. Eat ஆனது நம்ம சாப்பிடுறது. Play நம்ம விளையாடுறது. Move to one place to another place. Young ones feel and breathe. Human, for example, human, animals, plants. For example, me. Okay, well, now human beings. Now, I am eating. I am dancing. I am writing. Listen. இப்ப நம்ம கயிறு அப்படி கிள்ளனா என்ன பண்ணுவோம் வலிக்குதா வலிக்குதா நீங்க என்ன பண்றீங்க ஃபீல் பண்றீங்களா கிள்றாங்க மிஸ் அடிக்குறாங்க அப்படினா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா இதே அம்மா உன்னை அடிச்சாங்கன்னு வெச்சுக்கோங்க அப்படி அம்மா அடிச்சிட்டாங்களே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அழுவீங்களா ஃபீல் பண்ணுவீங்களா அதுதான் ஃபீல் ப்ரீத் எல்லாரும் மூக்குல கை வச்சு பாருங்க ப்ரீத் பண்றத நம்ம சுவாசிக்கிறது தான் ப்ரீத் சுவாசம் ஓகேவா நம்ம காற்று சுவாசிக்கிறீங்களா உள்ள போயிட்டு போயிட்டு கையை வச்சு பாருங்க எல்லாரும் கத்து வருதா அதுதான் நம்ம சுவாசிக்கிறது அப்ப ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சுவாசிக்கிறது தான் ஓகேவா அப்ப லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும் சுவாசிக்கும் க்ரோ ஈட் பிளே அப்புறம் மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் நம்ம என்ன பண்றோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போறோமா ஓகே யங் ஒன்ஸ் இப்ப அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் சொன்னோம் இல்லையா அனிமல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் குட்டி போடும் சரியா அதுடைய வருங்கால சந்ததியினரை என்ன பண்ணலாம் விருத்தியாகும் ஓகேவா அதே மாதிரி பேர்ட்ஸ்ல என்ன பண்ணா முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும் ஓகே நெக்ஸ்ட் பிளான்ஸ் ஓகே ஹியூமன் பீயிங்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் அனிமல்ஸும் அதே மாதிரி அது தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிடுது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது சுவாசிக்குது தூங்குது எல்லாமே பண்ணுது ஓகே பிளான்ஸ் பிளான்ஸ் அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதா பிளான்ஸ் வந்து வளர்றது அதுதான் க்ரோ சின்ன செடியா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வரும் அது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா சந்தேகம் வரும் உங்களுக்கு ஆனா உயிருள்ள பொருட்கள் தான் லிவிங் திங்ஸ் தான் பிளான்ஸ் ஓகேவா அதுக்கு எப்படி மிஸ் உயிர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க அது எப்படின்னா பிளான்ஸ் வந்து உயிர் இருக்கு நம்ம சின்னதா விதையா வைக்கிறோமா அது வளர்ந்து கொஞ்சம் பெரிய செடியா வருதா அதுக்கப்புறம் பூ பூக்குதா காய் காய்க்குதா அதுக்கு தேவையான ஃபுட் என்ன பண்ணுது சன்லைட்டு அது மூலயமா அதோடைய ஃபுட்டை எடுத்துக்குது ஓகேவா ரூட் மூலயமா ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் நம்ம யூகேஜில் படித்தோம் இல்லையா ரூட்ஸ்ல இருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போயிட்டு ஸ்டெம்மோட ஃபுட்டு இதெல்லாமே வாட்டர்லாம் தயாரிக்குது ஓகேவா கொடுக்குது ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது ஃபுல்லாக லிவிங் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா நெக்ஸ்ட் நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் புக்குன்னு வச்சுக்கலாம் புக்கு வந்து டெய்லி சாப்பிடுதா மார்னிங் சாப்பிடுது ஈவினிங் சாப்பிடுது அது மாதிரி சாப்பிடுதா எழுதுதா ரைட் பண்ணுதா ஒண்ணுமே கிடையாது இப்போ டூ நாட் க்ரோ அது வளரவே வளராது அப்படியே எந்த ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் டூ நாட் ஈட் அதுக்கு சாப்பாடு தேவையில்லை டூ நாட் மூவ் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணாது இப்படி நகராது டூ நாட் ஃபீல் அண்ட் ப்ரீத் அதுக்கு அது மேலே ஒரு கல்லை தூக்கி போ கல் மேலே ஏதாவது ஒன்று தூக்கி போட்டோம்னா அதுக்கு ரியாக்ஷன் காமிக்காது ஒண்ணுமே கிடையாது அது சுவாசிக்கும் சுவாசிக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சார் டேபிள் பென்சில் அண்ட் புக் ஓகேவா ரிசன் பண்ணிக்கிட்டியா அப்ப குழப்பிக்காத லிவிங் திங்ஸ் அண்ட் நான் திங்ஸ் நோ கன்ஃபியூஸ் ஓகேவா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்னா உயிருள்ள பொருட்கள் அந்த உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீங்ஸ் நம்மளே நம்ம நினைச்சுக்கணும் நெக்ஸ்ட் நான் லிவிங் திங்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு அந்த மாதிரி சார் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ